அரியேன் தாசன் இன்று உங்களுடன் உபன்யாசம் செய்ய உள்ள டாபிக் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் எழுதியவர் வியாசர், வியாச ரிஷி. இதோட சிறப்பு என்னன்னா நம்ம மகாபாரதம்லாம் எழுதி முடிச்சு வியாசருக்கு ரொம்ப மனசஞ்சலம் இருந்தது. அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறார், என்னுடைய மனசஞ்சலம்லாம் எப்படி போகும், என்ன பண்ணணும்னு. அவர் சொன்னார், பாகவதம் எழுதுன்னு. அதனால் இந்த பாகவதம் எழுதப்பட்டது. இது 13 ஸ்கந்தங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துங்கோ, தப்பாக இருந்தால் மன்னிக்கிறது. இந்த பாகவதம் வந்து 7 நாளாக சொல்வது ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா இதோட கதை இன்ட்ரோடக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். பரிஷத்து அவனுக்கு 7 நாளில் உயிர் போக்குவருதுன்னு சொன்ன ஒரு சாபம் வருது. அந்த சாபத்துக்கு கர்ஸ் பண்ணிவிட்டா, அந்த சாபத்துனால அவர் 7 நாளில் நல்லதை கேட்டுட்டாவது போகுமேன்னு சொல்லிட்டு சுகாச்சாரியர் சுகமுனியை கூப்பிட்டு, வியாசரோட பிள்ளை தான் சுகமுனி, அந்த பரிஷித் ராஜா சுகமுனிய கிட்ட உட்காந்து கதை கேட்குறார். 7 நாளில் சொன்னதா அந்த பாகவத சப்தாகம் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பிரபலம். நம்ம ஊரில் இப்போ கொஞ்சம் சென்னை தமிழ்நாட்டில் ரொம்ப இல்லை, குறைஞ்சு போயின்ட்டுருக்கு. அது கேரளாவில் நன்னா எல்லோரும் கேட்குறா. மகாராஷ்டிராவில் கூட நான் இருந்திருக்கிறப்போ அந்தனர்கள் அல்லாதவர்கள் கூட பாகவத சப்தாகம் வைத்திருப்பார்கள். என்னை அடியனும் போயிருக்கிறேன், நான் வார்த்தைக்கெல்லாம் கூப்பிடுவா, சப்தாகம் வச்சுருக்கோம் வாங்குவோன்னு. இந்த சப்தாகம் நல்லா எல்லா இடத்துலையும் நடக்கிறது, நார்த் இந்தியாலேயும் நடக்கிறது, கேரளாவில் நல்லா நடக்கிறது. இந்த பாகவதத்தோட சாராம்சம் தான் நாராயணியம். பாகவதத்தோட சாராம்சம் நாராயணியம், நாராயண பட்டாத்திரியால் எழுதப்பட்டது. கேரளாவில் நாராயணியமும் ஃபேமஸ், பாகவதமும் ஃபேமஸ். இங்கே என்ன தெரியல, கொஞ்சம் குறைஞ்சு போயின்னு இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு மகாத்மியம் இருக்கும், அதோட குளோரி சிறப்பு. அதே மாதிரி இந்த பாகவத மகாத்மியம்னு ஒன்று இருக்குது. இப்போ கீதா மகாத்மியம், அது மாதிரி ஏகாதசி மகாத்மியம், கயையோட மகாத்மியம், கயா மகாத்மியம், அது மாதிரி பாகவத மகாத்மியம். அந்த மகாத்மியத்தில் ஒரு கதை எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாகவத சப்தாகம் ஏற்பாடாயிருக்கு. அப்போது ஒரு அந்தனருக்கு காசிக்கு போகணுன்னு ஆசை. அதுக்கு யாராவது நல்ல ஒரு நம்ப தகுந்த ஆள்கிட்ட அந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போனால் தானே நம்ம வர வரைக்கும் நல்லா பார்த்துப்பார் அப்படின்ட்டு, அதுக்கு யாரும் கிடைக்காமல் அப்படியே இருந்தார். அப்போது ஒரு தடவை இந்த பாகவத சப்தாகம் ரெடியாகுது, ஒருத்தர் வர உபன்யாசகர். அப்போது இவர் பார்த்தார், இந்த உபன்யாசகர் இங்கே தங்க வச்சுட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எங்கள் ஆத்துலேயே இருங்கோ அப்படின்னு சொல்லி ஆற்ற எல்லாத்தையும் பூட்டி ஆளை மட்டும் அவருக்கு விட்டுட்டு அவர் கிளம்பி போய்விட்டார் கங்கைக்கு. அவர் கங்கா போகணும் கங்கா போகணுன்னு காசி யாத்திரை, கங்கையில் போய் தீர்த்தமாடிட்டு வரணுங்கிற ஆசையில் அவர் கிளம்பி போகிறார். அவர் அப்படியே நடந்து இந்த பாகவத சப்தாகம் இங்கே ஏற்பாடாயிருக்கு, இந்த உபன்யாசகர் இவ்வாத்தில் தங்கி அங்கே நடத்தின்னு இருக்கார். அவர் கஷ்டப்பட்டு காசிக்கு போயிட்டே இருக்கார், ரொம்ப பிரயாணத்தில் முடியாமல் அப்படி இப்படி நெருங்கி விட்டார் காசியை. அந்த காலத்தில் சிரமம் ஒன்றும் ஈஸியாக போயிட முடியாது, ட்ரெயினோ காரோ பஸ்வெல்லாம் கிடையாது. அவர் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம்தான் இருக்குது காசி, அவருக்கு ரொம்ப டயர்டாகிட்டு அன்றைக்கி. அப்போது ராத்திரி காசி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார், ஒரு வீடு தெரிகிறது, இங்கே கொஞ்சம் தூரம்தான் அப்படின்ட்டார். அவர் சரி காலில் போகலான்ட்டு படுத்துன்றார், படுத்துக்கல அவர் காலில் போய் அப்படி இப்படி கொஞ்சம் தூரம்தாங்கிறாருன்ட்டு அவர் நடந்து கிடந்து போகிறார். கொஞ்சம் தூரமே இல்லை, ரொம்ப தூரம் இருக்குன்னு. இவர் பக்கத்தில் காசி கிட்டேயே இருக்கார், ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை. அதே அவர் இந்த பக்கம்தான் சொன்னார், இது வரைக்கும் காசிக்கே போனது இல்லையா கங்கைக்கே, நம்ம கங்கையை தேடிட்டு அங்கேருந்து வரமே தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறார். போயிட்டு அந்த கங்கைக்கு போனால் அங்கே ஒரு பெரிய அவருக்கு திடுக்கிடும் இது என்னென்னா, விஷயம் என்னென்னா, அந்த கங்கையில் ஜலமே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்து நம்ம குளிக்கணும்னு பார்த்தா இங்கே ஜலமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கார். அப்போ குளிச்சுட்டு சில பேர் வரவாலை பார்த்து, என்ன கங்கையில் தீர்த்தமே இல்லை, எங்கேயிருந்து குளிச்சுட்டு வரையில, ஏதாவது மடுகிடு இருக்கா, அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் பள்ளத்தில் அப்படின்னு பார்க்குறேன். என்ன கரை புரண்டு ஓடுறது ஜலம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு அவா போகிறா. ஏன்னா கங்கையில் ஜலம் கரை புரண்டு ஓடுறதா, ஒன்றுமே இல்லையா, வத்தி கிடக்கே அப்படின்னு, என்ன இருந்தது அப்படின்ட்டு, ஏதோ சரியில்லையா என்ன ஏதுன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு கொஞ்சம் தூரம் தானே அந்த அப்போது அவளுக்கு கங்காதேவியை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அவருடைய ஸ்ரத்தையை மதித்து
கங்காதேவி காட்சி கொடுக்கறா. என்னப்பா என்ன அவனி என்ன அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்ட்டு கங்காதேவி என்ன சொல்றா, ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்கிற நீ எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு போறேங்கிறா அப்படின்னு. இல்லை நீ நேத்தி ராத்திரி வரப்போ ஒரு ராத்திரில கேட்டுன்னு வந்தியோன்னு வழி அவாத்துக்கு போன்றார். அங்கே போறா கங்காதேவி சொன்னபடி அவர் போயிட்டு அங்கே அவாத்துல போனா ராத்திரி ஆயிடுத்து. ஸோ திண்ணையிலேயே படுத்து தூங்கிடுறார். காலைல பொழுது விடிஞ்சா தேவஸ்திரீகள் அப்சரஸ் மாதிரி இருக்கா, அவெல்லாம் ஆற்ற பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறா, எல்லா வேலைகளையும் செய்கிறார். பெரிய மகானாக இருப்பாரோ, ஒரு தனவந்தராக இருப்பாரோ, எல்லாரும் வேலை செய்கிறாளே, அப்சர ஸ்திரீகள் மாதிரி இருக்கா, இவெல்லாம் பார்த்தா நார்மல் லேடிஸ் மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு உட்காந்துருக்கார். அப்போ வெளில வரார் அந்த வீட்டு ஓனர். சுவாமி நேற்று தானே நீ கேட்டீர் கங்கை எவ்வளோ தூரம்னு அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சுவாமிகளே, எனக்கு ஒரு சந்தேகம், உங்களை பார்த்துட்டு வர சொன்னா அந்த கங்காதேவி, அதான் வந்துட்டேன் அப்படின்னு. சரி சுவாமிகள், இவெல்லாம் யார் உங்களுக்கு இவ்வளோ சுஸ்ருஷை பண்ணுறா, இவெல்லாம் பார்த்தா நார்மல் தேவஸ்திரீகள் மாதிரி இருக்காளே அப்படின்னு. இது தெரியாது அவனுக்கு, அவெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் கங்காதேவி, இதான் நர்மதா தேவி, இவா தான் காவேரி, இவா தான் கோதாவரி அப்படின்னு ஒருத்தரே இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அவெல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறான்னா நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, என்ன விஷயம் உங்களுக்குலாம் அவள் கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு என்ன வச்சிருக்கேன்னு. ஒன்றும் இல்லை சுவாமி, வாங்க ஒன்று உள்ளே கூட்டுன்னு போகிறார். கூட்டுன்னு போய் பாகவத புக்கு இருக்கு அங்கே, அந்த காலத்தில் அவள் தாத்தாக்கள் முன்னோர்கள் படித்த புக்கு பாகவதம் இருக்கு அங்கே. இந்த புக்கு இருக்குது பாருங்கோ, இதை வச்சு பாராயணம் பண்ணியிருப்பா போல இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி. அதனால் அதுக்கு முன்னாடி நான் டெய்லி உட்காந்து இந்த பாகவதத்தை பாராயணம் பண்ண என்ன முன்னோர்கள்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் பண்ண முடியலன்னு ஒரு சொட்டு தான் கண்ணீர் விடுவேன் டெய்லி. அதுக்கே பாருங்கோ, இவெல்லாம் அந்த கோதாவரியும் நர்மதையும் கங்கையும் வந்து எங்கள் காலத்தில் சிசுருஷை பண்ணுற பாகவதம். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பாகவத புஸ்தகம் இருக்கிற இடத்துக்கே அவ்வளோ மகிமை, அவெல்லாம் வந்துருவாளாம் கைங்கரியம் பண்ண. அப்படி இருக்கிறப்ப இந்த சுவாமிகள் பாகவதம் எங்கே நடக்கிறதோ சப்தாகம் அதை விட்டுட்டு கங்கைக்கு வரேன்னு வந்தார். அதனால் அவள் காட்சி கொடுக்கல. இது மாதிரி பாகவதத்தோட சிறப்பு அந்த மகாத்மியத்தில் சொல்லப்படுறது. அதனால் எல்லாரும் பாகவதம் முக்கியமாக ஆற்றுல வச்சுக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். அது நிறையா ஸ்கந்தம் பெரிய புக்காக தான் இருக்கும், வாங்குங்க. அதே மாதிரி பகவத்கீதையை ஆற்றுல வச்சுங்கோ, ராமாயணம் வச்சுங்கோ, ராமாயணம் வச்சுக்க முடியலையா, சுந்தரகாண்டமாக வச்சுங்கோ, 4000 திவ்ய பிரபந்தங்களை வச்சுங்கோ, இதெல்லாம் இருந்தாலே ஆற்றுல விசேஷம். அப்புறமா அது என்றைக்கு நமக்கு கஷ்டம் வர்றப்போ படித்து படிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான், தேடின்னு போக வேண்டாமான். இந்த காலம் மாதிரியா அப்போல்லாம் கூகுளும் கிடையாது, டவுன்லோட்லாம் பண்ணுறதுக்கு பிளாகு அது இதுன்னு பிளாக்னு எழுதுகிறவாள்லாங்கும் கிடையாது. புக்ஸ் புஸ்தகம் தான், அப்புறம் பாராயணம் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டா வருவாள், அதான் கணக்கு. இப்போது இதில் உங்களுக்கு பாகவதத்துலேருந்து ஒரு பாலரக்ஷான்னு 10வது ஸ்கந்தத்தில் சர்க்கம் 6 அடியேன்னு சொல்ல உள்ளேன். இது எனக்கும் பாகவதத்தில் ரொம்ப இது கிடையாது பாண்டித்யம். இப்போ ரீசண்டாக நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு டெய்லி கார்த்தால் பாகவத இது படிக்கிற சுந்தரகாண்டம், அது மாதிரி முக்கியமான சில வேத அத்தியாயனம்லாம் பண்ணுறா கார்த்தால 7 டெய்லி நடக்கிறது. இது ஒரு கோவிட்ல ஆரம்பித்ததுலேருந்து பண்ணின்னு இருக்கா லோகக்ஷேமத்துக்காக, 7 to 8 வரைக்கும். அதில் ஒரு நாள் இந்த பாலரக்ஷா மந்திரங்கிறத அவ ஜபிச்சா. இது என்னென்னா பாலரக்ஷாங்கிற மந்திரம் பாகவதத்தில் என்னென்னா, நம்ம கிருஷ்ணர் வளர்றார் யசோதையாத்தில், அப்போ பூதனா வந்து பால் கம்சன் அனுப்புகிறான் ஒரு ஒரு இவளை பூதனையை. இந்த பூதனை வந்து அவர் மடியில் அவள் பால் கொடுக்க வரலாம், அந்த பாலை குடித்து அவர் ரத்தத்தையும் குடித்து அவளை சாகடிச்சிடுறார் கிருஷ்ணர். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த பூதனை படுத்துன்னு இருக்காள், அது மேலே விளையாடின்னு இருக்கார். அந்த பூதனையோட உடம்பே 1 லென்த் இருக்கும் போல இருக்குன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அதை பார்த்தோன்னே பயந்து போயிடுறா யசோதா கோபிகை ஸ்திரீகள்லாம். இவருக்கு இந்த பாலாரக்ஷ மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை அவெல்லாம் சேர்ந்து, அவன் கிருஷ்ணர் தான் இருந்தாலும் அவள் அம்மாவுக்கு தெரியுமா முதல்ல, இது யாரோ நம்ம குழந்தையாச்சு, இவரை வந்து இவருக்கு இப்படி மாதிரிலாம் ஒரு சங்கடங்கள் வருதே, கொலையே பண்ண வராளே இந்த குழந்தையன்னு சொல்லிட்டு அவள் தாயொன்று அந்த பரிவில் அவளும் இந்த கோபிகை ஸ்திரீகள்லாம் சேர்ந்து இந்த ரக்ஷா பண்ணுறா. அதான் இந்த பாகவதத்தில் வர்றது. இது வந்து ரொம்ப விசேஷம். இதுக்கு என்னென்னா இந்த பாலரக்ஷா மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க அடியேன் PDF-ஆக அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துங்க. டவுன்லோடும் பண்ணலாம், நிறையா இருக்குது PDF அங்கே உங்களுக்கு கூகுளில். அதை படித்தா குழந்தைகள் வந்து ஆற்றுல கர்ப்பஸ்திரீகள்லாம் இருக்கிறப்பிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். இதை கர்ப்பஸ்திரீகள்லாம் இருக்கிறப்பிலேருந்தே இதை படிச்சுட்டு குழந்தை பிறந்து 5 வரைக்கும் இது குழந்தைகளுக்கு ரக்ஷையாக இருக்கும்னு சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் நம்ம அவ
தாயார் தோப்பனா இருக்கு குழந்தைகள் வளர்ந்தாலும் குழந்தைகள் தான் அதனால பெரிய வளர்ந்த பையன் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் அவாத்திலையும் அவ அப்பா அம்மா இதெல்லாம் படிக்கலாம் படித்து பயன்பெறுவோம் இது பாகவதத்திலிருந்து வரது இது பார்த்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அது மாதிரி தான் வரும் இந்த நாமம் அவருடைய ஒரு ஒரு உறுப்பையும் காப்பாற்றட்டும் காலை காப்பாற்றட்டும் தொடையை காப்பாற்றட்டும் உதரத்தை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லுவோமோன்னா கந்த சஷ்டி கவசத்திலலாம் இதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்துக்கு முன்னோடி கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 200-300 வருஷம் இருக்கலாம் அப்படியே எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அவ்வளோதான் இருக்கும் இது வந்து பாகவதம்ங்கிறது ரொம்ப பிராச்சீனமானது அடியேன் இப்பொழுது அதை பற்றி உங்களுக்கு சிறு விளக்கம் கொடுக்கின்றேன் எனக்கு ஸ்லோகம்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் வந்து மொத்தம் 8 ஸ்லோகங்கள் இருக்கின்றன அதை நீங்கள் பார்த்துங்க அதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கோ அந்த குழந்தைக்கு அவ முதல்ல கோமூத்திரத்தெல்லாம் தெளித்து கிருஷ்ணருக்கு பசுமாட்டெல்லாம் கொண்டு வந்து பண்ணி ரக்ஷா பண்ணிவிட்டு இதை சொல்கிறான் பிறவியற்ற பகவான் அந்த முதல் ஸ்லோகம் அவ்யா அஜஹான் ஆரம்பிக்கிறது பாருங்கோ அஜஹான பிறவி அற்றவன் அஜஹா இதெல்லாம் இதில் இருக்கிற பெருமாள் நாமங்களை இந்த ஸ்லோகம் எழுதியது வித்யா அவள் வந்து எழுதி இதை கொடுத்திருக்கிறார்கள் அதில் அவருடைய பெருமாளின் நாமங்கள் தான் இருக்கின்றன அந்த நாமங்களை வைத்து தான் ரட்சையிடுகிறார்கள் காப்பிடுகிறார்கள் அந்த நாமங்களை அவர் போட்டிட்டு இருக்கிறாள் அதெல்லாம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் மோஸ்ட்லி இருக்கு பாருங்கோ அஜஹாங்கிற நாமமும் இருக்கும் அந்த பிறப்பற்றவன் பிறவியற்ற பகவான் உன் பாதங்களையும் அங்கிரீன் ஒரு அங்கிரீனா பாதம் பாதத்தையும் மணி கௌஸ்துப மணியை அணிந்த மணிமான் ஸ்தவ ஜானு ஜானுஹூன முழங்கால்களையும் ஊரு ஊருன தொடை ஊரு தத்வைஷ்ய பிராமணோஸ்ய முகமாசி பாஹோ ராஜன்ய கிருதா ஊரு தத்வைஷ்ய அப்படின்னு நம்ம புருஷ சுப்தம் வருது பாருங்கோ அதில் முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான் என்றும் பாஹு பாஹு என்றால் பாஹு ராஜன்ய கிருதா சத்திரியன் தோள்களிலிருந்தும் தொடையிலிருந்து வைஷ்யன் ஊரு ஊருனா தொடை ஸோ பிறவியற்ற பகவான் உன் பாதங்களையும் ஸ்வரூபமான ஜீவாத்மாவையும் காக்கட்டும்ங்கிறார் அப்புறம் முழந்தாள்களை நம்ம கௌஸ்துபமணி அணிந்த பகவான் காக்காட்டும் என்கிறார்கள் அதே போல யஜ்ஜங்களால் ஆராதிக்கப்படுபவனான பெருமாளின் இடுப்பு கட்டி தட்டம் இதெல்லாம் வந்து இதில் நான் கோடிடலை ஒன்லிய நாமங்களை தான் கோடிட்டிருக்கின்றேன் இந்த ஊரு ஜான்வதோரு யஜ்ஞோ 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 யஜ்ஞ யஜ்ஞகிருத் அப்படிலாம் வரும் பாருங்க ஞாபகம் இந்த யஜ்ஞனான அவன் தொடையை காப்பாற்றட்டும் அச்சுதா என்கின்ற நாமம் கட்டி தட்டம் என்றால் நமது இடுப்பை காக்கட்டும் ஹயஸ்ய ஹயஸ்யனா ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் வந்து வயிற்றை காப்பாற்றட்டும் அப்படி போயிட்டே வருங்க கேசவன் ஹிருதயத்தை காப்பாற்றட்டும் கண்டத்தை விஷ்ணு காப்பாற்றட்டும் முகத்தை வாமனன் காப்பாற்றட்டும் ஈஸ்வரன் தலையை காப்பாற்றட்டும் இப்படியே போகும் பாருங்க இந்த ஸ்லோகங்கள் முதல் ஸ்லோகம் பகவான் உன் தொடைகளையும் தன் பக்தர்களை கைவிடாத அச்சுதன் உன் கட்டி தடத்தையும் ஹயக்ரீவர் உன் வயிற்றையும் ஈசன் உன்னுடைய நாபியையும் உதரம் ஹிருதயம் ரோமத்தையும் சர்வஜனான உன் கண்டத்தையும் சர்வ வியாபகன் விஷ்ணு என்றாலே சர்வ வியாபகனான பகவான் உன் புஜத்தையும் 3 அடிகளால் உலகத்தையெல்லாம் அலைந்த திருவிக்கிரமன் உன் முகத்தையும் உருக்ரமஹா உருக்ரமஹா உருக்ரமஹான வாமனன் வாமனன் உன் முகத்தையும் அப்படியெல்லாம் இந்த ஈஸ்வரன் உன் சிரத்தையும் ஈஸ்வரோ கம் கம்ன சிரம் சிரத்தை காப்பாற்றட்டும் என்று வருகிறது அதற்கப்புறமாக சக்ராயுதம் தரித்த பகவான் முன்னிலும் சக்கர 2வது ஸ்லோகம் பார்த்தாலும் சக்கரத கதை வந்து பின்னாடியும் கதையேந்திய பகவான் பின்னிலும் தனுஷை தரித்த மதுசூதன் கத்தியை தரித்த அஜிதன் இவர்கள் பக்கங்களையும் சங்கம் தரித்த பகவான் ஆக்னேய முதலிய கோணங்களிலிருந்தும் அஷ்டதிக் எல்லா பக்கத்திலிருந்தும் உபேந்திரன் மேலும் ஹலாயுதன் கீழும் சர்வாந்தராத்மாவான பரமபுருஷன் எல்லா புறங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பார்களாகன்னு சொல்லி 2வது பாசுரம் போகிறது இந்திரியங்களை எல்லாம் ரிஷிகேஷன் காக்கட்டும் அப்படின்னு போகிறது ரிஷிகேஷன் உன் இந்திரியங்களையும் நாராயணன்
उन प्राणनयम प्राणान नारायणो अवतो श्वेत द्वीपम என்கிற பார்க்கடலே பள்ளி கொண்ட பெருமான் உன் श्वेत द्वीप சித்தத்தையும் ऋषिकेशन உன்னுடைய இந்திரியங்களையும் நாராயணன் உன் பிராணன்களையும் श्वेत द्वीप நாதன் உன் சித்தத்தையும் श्वेत द्वीपம்னா பார்க்கடல் श्वेतம்னா வெள்ள பார்க்கடலா योगेश्वरन उन मनदयम प्रिष्णिगर्भन उर नाम हिरण्यगर्भो माधवो मधुसूदनहांगर मारी हिरण्यगर्भर मारी प्रिष्णिगर्भर बुद्धियम प्रकृति पुरुषंगले काटिल विलक्षणमान भगवान उन अहंकारतयम भगवान विलयाडी कुंडिरिक्कुं बुड़िदे इंद स्लोकम यल्लारकुं तेरिंज स्लोकम था आना इपेनक अंद स्लोकम कई कड़ेकल अंद स्लोकत्ले उल्ल अदे माधिरिये इरुक्कु पारुंगो अदावदु விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கோவிந்தனும் படுத்து கொண்டிருக்கும் பொழுது மாதவனும் நடக்கும் பொழுது வைகுந்தனும் அதாவது இது வந்து அஞ்சாவது ஸ்லோகம் பிரஜ்மத்மவ்யாத் வைகுண்டஹா ஆசீனம் த்வாம் ஸ்ரீயப்பதிஹி ஆசீனம்னா உட்காரும் பொழுது புக்ஞானம்னா சாப்பிடும் போது யக்ஞ புக்கும் புக்ஞானம் அப்படின்னா சாப்பிட்றப்போ யக்ஞ புக்கும் அப்படி எல்லாரும் காக்கட்டும்ங்கிறா बाल ग्रह भूत प्रेत पिशाचर्गलं यक्षर्गलं यक्षरक्ष अक्ष विनायकर्गलं कोडरा रेवती ज्येष्ठा भूतना मातृका वल्ला ज्येष्ठा भूतना मातृका मुदलेवियवर्गलं देहं प्राणं इंद्रियं इवत्रे अळिक्कुं तन्मयुल्ल उन्माद ग्रहंगलं अपस्मा ग्रहंगलं नम्म संकल्पत्तिल वैदिकाल्ला सोल्वा पारुंग पीटा निवृत्त्यर्थं அந்த மாதிரி கிரகங்கள்லாம் துஷ்கிரகங்கள்லாம் அபஸ்மார் கிரகங்களும் ஸ்வப்னங்களில் புலப்படுகிற பெரிய உத்பாதங்களும் மற்றும் பல கிரகங்களும் எல்லா துஷ்டங்களை எல்லாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமோச்சாரணத்தினால் பயந்து நசித்து போமாக என்று பலவாறு ரட்சை செய்தார்கள் நிலை நின்ற அன்புடைய கோபிகைகளால் இங்கனம் ரட்சணம் செய்யப்பட்ட புதல்வனை தாயான யசோதை எடுத்து முலைப்பால் கொடுத்து படுக்க விட்டால் அப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த பாகவதம் அதாவது நாராயணனுடைய நாமோச்சாரணத்தினால் பயந்து நசித்து போகமாக நாராயணன் மகாவிஷ்ணுவின் நாமோச்சாரணம் அது ரொம்ப இது பெருமாளின் நாமங்கள் அவ்வளவு விசேஷம் இதில் இந்த பெருமாளும் விஷ்ணு சகஸ்ர நாமத்திலிருந்து தான் இதனுடைய நாமங்கள் எல்லாம் வந்திருக்கிறது இந்த ஸ்லோகங்களை குழந்தைகள் இருக்கின்ற ஆத்திலே ஐந்து வயது வரையுள்ள குழந்தைகள் கர்ப்பஸ்திரீகள் இருக்கின்ற ஆத்திலிருந்து எல்லாரும் கட்டாயமாக படிங்கோ அதை விட பெரிய பையன் பண்ணா பொண்ணு இருந்தாலும் அவளோட அம்மா அப்பாவும் படிக்கலாம் இது வந்து அடியனுக்கும் இந்த பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் உள்ளது தெரியாது இந்த டிடிடி தேவஸ்தானம் சேனலிலே காண்பிக்கப்பட்ட பிறகுதான் இதை எடுத்து வைத்து கொண்டு படித்து பார்த்து இன்று இதற்கு ரெடியானேன் ஸோ இதெல்லாம் பாகவதம் ரொம்ப விசேஷமானது வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளவும் கேட்டு மகிழவும் நன்றி வணக்கம்